ஹாய், ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குர்பானி, யாராவது வந்து பிரியாணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், தெரில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்றைக்கி வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இல்லையா. சரி, நம்ம போய் எதுக்கு போட்டு ஸ்டெப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டாச்சு. இன்றைக்கி வந்து மாமாக்கும் லீவு, தம்பிக்கும் லீவு, அதனால் சரி சும்மா ஒரு ப்ளாக் மாதிரி எடுக்கலாமே அப்படிங்கிற ஐடியாவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஐடியா கண்டென்ட் அதெல்லாம் ஒன்றுமே இப்போ வரைக்கும் முடிவு பண்ணலை. ஸோ டே எப்படி போகுதோ அதை பொறுத்து நம்ம கண்டென்ட் ஆக்கிக்குவோம் அப்படிங்கிற ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, பைக் எடுத்துகிட்டேன், சிக்கன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் செய்யவே இல்லை. சரி, ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க, ஆச்சியும் இருக்காங்க. ஸோ ஆச்சி ஹெல்ப் மூலமாக நம்ம இன்றைக்கி செய்யலாம் சிக்கன் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். என்ன செய்ய போகிறேன், என்ன டிஷ் அப்படிங்கிறது தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பாய், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கதுவாளிலாம் அங்கே இருக்குது, சாப்பிட்டதுல சாப்பிட்றேன். ஆச்சு, மதியம் நான் உங்களுக்கு ஒரு சிக்கன்ல ஒரு டிஷ் செஞ்சு தரேன். ஜப்பான் சிக்கன் ஒன்று இருக்கா செஞ்சு தரேன். சப்பான் சிக்கன் செய்யறியா? ஆமா, சூப்பர். என்ன கழிச்சு செய்யண்டி? ஏன் சின்ன பக்ரீத் நல்லா இருந்தா நான் ஊருக்கு போயிருவோம்ல, அதுக்கப்புறம் நீ செஞ்சு சாப்பிடு. அங்க போய் நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் எனக்கு தேவைதான். எனக்கு செஞ்சு தர சாப்பிடுறீங்க எனக்கு தெரியாது. குடும்பமே நீங்க சாப்பிடுறீங்க ஜப்பான் சிக்கன், சரிங்களா? நானும் சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். என்ன சூஸு? அந்த எசன்ஸ் மாதிரி இருக்குலடி, அது அந்த பொடி கலக்கி குடிக்கிறதா? ஏதாவது ஒரு ஒண்ணு. ஏன்னா நம்ம வீட்டுல பிரிட்ஜ் இருக்குல்ல. ரைட், இப்போ அதனால நம்ம பட்டர் வாங்கிட்டு போறோம் இல்ல மாமா? ஆமா, நான் கூட சீஸ் வாங்கி சொன்னேன். ஏன்னா நம்ம வீட்டுல பிரிட்ஜ் இருக்குல்ல. எப்பவுமே மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் வாங்க மாட்டோம். ஐயோ, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வைக்கணும் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வாங்க மாட்டோம். பட் இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்க வீட்டுல தான் பிரிட்ஜ் இருக்குல்ல. ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டைம் ஆச்சு, 1:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி சிக்கன் செஞ்சு வீட்டுக்கு சமைச்சு கொடுப்போம். சிக்கன் காலையில் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு போனேன், எடுத்து வெளியில் ஆச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி பண்ண வேண்டிய ப்ராசஸ்க்குள்ளே இறங்கலாம். சிக்கன் வந்து கழுவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு மைதா, வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவர், அது எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில், சரிங்களா? கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமான ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க. பட் நமக்கு எது வருதோ ஒரு பொடிக்கட்டு தான். ஏன்னா இந்த சிக்கனுக்கு இந்த மசாலா தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். நோ இஷ்யூ. போச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போதும். நம்ம ஆமாம் கல் உப்பை தான் நாங்கள் திரிச்சு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த உப்பு நாங்கள் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இல்லை சிக்கன் தண்ணி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக தான், பட் ஈக்குவலாக மட்டும் போடணும்னு சொல்லுவேன். இல்லை, ஜப்பான் சிக்கன். எப்படி ஜப்பான் சிக்கன்? ஆமாம், ஆக்சுவலாக இது நிறைய பேர் ஜப்பான் சிக்கன் ஒன்று ஜப்பானில் கண்டுபிடிச்சது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இது வந்து ஆக்சுவலி ஈரோட்டில் கண்டுபிடிச்சது தான். பேர் அப்படி வச்சுட்டனால நம்ம அதுவே அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அதில் பெப்பர் கொஞ்சம் கூடிடுச்சு நினைக்கிறேன். கருப்பாக இருக்கு, இல்லை கருப்பாக இருக்குதே. சரி, ஓகே, நான் செய்கிறது தான் சிக்கன், அதுதான் செய்கிறது தான், சாப்பிட்டு தான் ஆகணும், சரிங்களா? நீ ஒன்று இந்த கேட்கவே இல்லை, இந்த சட்டையை ஏன் போட்டிருக்க அப்படின்னு கேட்கவே இல்லை. தெரியுது.
டென் மினிட்ஸ் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது வந்து இல்லை பொறிச்சு எடுக்க போகிறோம். பொறிச்சாச்சு, ஒரு செட் எடுத்துட்டேன், எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இது வந்து மேரினேட் பண்ண சிக்கன் மட்டும், அதை மட்டும் பொறிச்சு எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சக்ஸஸ் தான், ஜப்பான் சிக்கன் சக்ஸஸ். ஆஹா, நல்லா இருக்கு பேபி. பொருள் சரியில்லை, உள்ள வந்துட்டாங்க. ஓ, என்னவே அப்படி திருடி. உப்பு கம்மியா இருக்கா? சரி, பாப்பா நம்ம அடுத்து அது செய்யும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போட்டுப்போம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கணும் நிறைய போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பொறுத்து தான் இது. இது போட்டுட்டு இதை எடுத்து எடுத்தாங்க. ஒரே செகண்ட், ஒரே செகண்ட், ஒரே செகண்ட். இது போட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் மெல்ட் ஆகும் போதே மூட்டை தூக்கிக்குள்ள போடணும். மெல்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில். பூண்டு, பச்சை மிளகா, இது ரெண்டுமே உங்க காரத்துக்கு ஏற்றாப்புல தான் போடணும். எங்கிட்ட இது போதும், என் தம்பி சாப்பிட்றான் அப்படிங்கிறனால கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கேன். பொன் நிறமாக இந்த பட்டரில் நல்லா ஷார்ட்டே ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ கொஞ்சம் சிக்கன் வாயில் போட்டேன்னா அந்த டேஸ்ட்டு. ஒரு கப்பு நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1.5 கப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இது கொஞ்சம் சுண்டணும், ரொம்ப கட்டியாகணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வருதுக்கு அப்புறமா இதில் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லையே, இந்த சும்மா சிக்கன் எல்லாம் வெந்திருக்கா அப்படின்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு, வந்தது நான் குறைச்சி வச்சுட்டேன். குறைச்சி வச்சதுக்கப்புறம் நான் முக்கியமான இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறது முந்திரி. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே மாமா அதை சிக்கன் உங்களுக்கு உப்புலன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீனி சேர்க்கணும் அவங்களும், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 90% நம்ம ரெசிபியை முடிக்க போகிறோம். பொறிச்சு எடுத்து வச்ச சிக்கனை உள்ள தூக்கி ஒன்னு ஒன்னா இறக்கி விடணும். அழகா இருக்குல்ல, இப்படிதான் மாமா அங்கேயே அதுலயும் இருந்துச்சு. அப்ப நான் கரெக்டா செய்யறேன்னு அர்த்தம், ஆஃப் பண்ணிடுறோம். இதுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சாஸ் மாதிரி ரெடி பண்ணிருந்தோம்ல பால்ல, அது ரொம்ப கட்டி ஆயிரும், அதுல கோட் ஆகாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். அதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா கட்டி ஆகுது. எப்படி ஜப்பான் சிக்கன் செஞ்சிட்டேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஜப்பான் சிக்கன் செஞ்சிட்டோம், சரி பரவாயில்ல. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் அப்படிங்கும் போது யாராவது ஃபர்ஸ்ட் டைம்னா இருந்துதானே ஆகணும். தம்பி கொஞ்சம் ரெண்டு பேர் தனியா எடுத்து வச்சிருக்கோம், தனியா கொஞ்சம் சாப்பிட்றானே அப்படின்ட்டு. ஸோ மிச்சம் இருக்கிறத நாங்க வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் குஸ்கா மட்டன், ஜப்பான் சிக்கன்
ஆக்சுவலாக இது கொஞ்சம் இன்னும் க்ரீமியாக வரணும், நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக வரும். ஸ்வைங் 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 ஸ்வைங், வாங்க சாப்பிடலாம். ரசம் ஆச்சு வச்சது சிக்கன் எப்படி இருந்துச்சு தம்பி, நீ சொல்லுமா? இப்படிதான் பக்ரீத் அன்னைக்கு ஜப்பான் சிக்கன் செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.